சிவா, எதுவும் பேச மாட்டீங்க? சார் சார், அது வந்து என்ன சிவா, யோசிச்சே இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க சார். இந்த பிரச்சனையில பூமாரிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். என்ன, பூமாரிக்கு சம்பந்தம் இல்லையா? என்ன சிவா சொல்றீங்க? பூமாரியே தான் எனக்கு டவுட்டா இருக்கு, நீங்க என்ன அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லன்னு சொல்றீங்க? சார் சார், அதான் சார் நான் சொல்ல வரேன் சார். அந்த காரு விக்கியோட, விக்கி அங்கிளுடைய கார் சார். அதுல ஓட்டினவர் யாருன்னு எனக்கு தெரியும் சார். சார், அன்னைக்கு நானு ஸ்ரீமிதா தான் பேசிட்டு இருந்தோம் சார். அன்னைக்கு ஸ்ரீமிதா ரொம்ப ஸ்பீடாக கிளம்புற டென்ஷனில் இருந்தாங்க அவங்க ஊருக்கு போகிறேன்ட்டு. அப்போயோ சட்டுன்னு ஒரு கார் வந்தது சார். ஸோ அந்த டைமில் நான் யோசிக்கவே இல்லை சார் இந்த கார் யாருது என்னன்னு. ஸ்ரீமிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், அவளை அந்த டென்ஷனில் தான் சார் இருந்தோம். ஆனால் அப்போ எனக்கு நிஜமாக தெரியாது சார் அந்த கார் யாருடையதுன்னு. அப்புறம் தான் சார் நான் விசாரித்தேன் அந்த கார் யாருதுன்னு. அந்த காரு என் அங்கிள் அப்பாவோடைய விக்கி அங்கிளுடைய கார் சார். சரி சரி, விக்கி அங்கிள் தான் ஓட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணாரா? எப்படி நடந்துச்சு? அங்க ஆனா யாரோ சைட்ல இருந்து போற மாதிரி மட்டும் நல்லா தெரியுது, அது யாருன்னு கண்டிப்பா உங்களால சொல்ல முடியுமா சார்? அன்னைக்கு அந்த காரை ஓட்டின்னு வந்தது எங்க அப்பா தான் சார். கண்டிப்பா எங்க அப்பா தான் பண்ணாருன்ற தெளிவு கொண்டு வரணும் தான் சார் நான் சைலண்டா இருந்தேன். கண்டிப்பா சார், யாரு தப்பு பண்ணாலும் தண்டிக்கு பட்டே ஆகணும் சார். அது எங்க அப்பாவா இருந்தா கூட சரி சார். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வந்து சாட்சி சொல்வேன் சார், எங்க அப்பா தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு. ஏன்னா அவ்வளோ சின்ன வயசான பொண்ணை அவர் தெரிஞ்சு பண்ணாரோ என்னன்னு தெரியல சார். ஆனால் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் சார் ஆகணும். அப்போ ஏன் சிவா இத்தனை நாள் வெயிட் பண்ணீங்க? உடனே நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதானே சார்? அதுக்கு தான் சார் நானே வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க சார். பூமாரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த வண்டியில அவர் பிரேக் பிடிக்கல. அந்த பொண்ணு யாருன்னு எங்க அப்பாக்கு தெரியாது. தெரியாம நடந்த விஷயம் பூமாரி. அது எது எப்படியோ தெரிஞ்சு நடந்ததோ தெரியாத நடந்ததோ, ஆனா அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணு உயிர் போனதுக்கு உங்க அப்பா தான் காரணம் சிவா. ஆமா சார், கண்டிப்பா சார், இதை நான் வந்து எங்க வந்தாலும் சொல்லுவேன் சார். அவர் தான் சார் தெரியாம நினைத்துட்டாரு. ஆனாலும் கண்டிப்பா சார் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் சார் ஆகணும். சரி, உங்க அப்பா எங்க இருப்பாரு? அவரை அரெஸ்ட் பண்ண போறோம் சார். அவர் வீட்டுல தான் சார் இருக்காரு. அந்த குற்றத்தை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் செத்து போறாரு சார் அவரு. ஐயோ, இந்த சின்ன பொண்ணு நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோமேன்னு நான் பார்க்கும் போதெல்லாம் அவருடைய அந்த பயம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் சார். இதெல்லாம் வச்சுதான் சார் நான் கண்டுபிடிச்சேன் அவர் பண்ணாருன்னு. என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் இவ்வளவு லேட்டா சொன்னதுக்கு. சரி சரி, ஓகே, எல்லாம் கிளம்பலாம் வாங்க.